ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் வீலாகில் பார்க்க போகிறது என்னென்னா, சத்தியமங்கலமில் ஃபேமஸான பண்ணாரி அம்மன் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பண்ணாரி அம்மன் கோயில் வந்துட்டு சத்தியிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ சத்தியிலேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு நிறைய யானை பார்த்தோம். ஸோ காரை சைடாக போட்டுட்டு யானையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். ஸோ இங்கே கோயிலேருந்து பார்த்திங்கன்னா மைசூர் வந்துட்டு 125 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. மைசூர் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போகணுன்னா ஹில்ஸ் ஏறி 21 ஹேர்பின் பெஞ்ச் க்ராஸ் பண்ணி தான் மைசூர் போகிற மாதிரி இருக்கும். இந்த வழியாக மைசூர் போகிறவங்க வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு மேக்ஸிமம் போவாங்க. இன்றைக்கி என்ன இப்படி சுற்றிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? கோயிலில் நிறுத்தாமல் சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்தனால பயங்கர ரஷ்ஷாக போச்சு கோயிலில். ஸோ பார்க்கிங் எதுவும் கிடைக்கல. ஸோ பார்க்கிங் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். கோயிலோட எண்டு வரைக்கும் போய் ப்ராப்பர் பார்க்கிங் எதுவும் கிடைக்கல. ஸோ மறுபடியும் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் பார்க்கிங் ஒன்று இருந்தது. ஸோ காரை அங்கே போட்டு இந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கார் பார்க் பண்ணியாச்சு, இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம் உள்ள. ஸோ நம்ம ரோட்வைஸ் வரும்போது, மெயின் ரோட் வழியாக வரும்போது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து விநாயகர் கோயில் தான். எல்லாம் விநாயகர் கோயில் கும்பிட்டுட்டு தான் உள்ளே போய் பண்ணாரி அம்மன் சாமி கும்பிடுவாங்க. ஸோ லெஃப்ட் சைட் விநாயகர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கால் கழுவுற இடம் இருக்கும். அங்கே கால் கழுவிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. ஸோ சாமி கும்பிட்டாச்சு, இப்போ உள்ளே போகலான்னு வந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது கோயிலில். அவ்வளோ கூட்டம், நார்மல் லைனும் பயங்கர ரஷ்ஷு, 15 ருபீஸ் லைனும் பயங்கர ரஷ்ஷு. சரி, அப்போ 50 ருபீஸ் லைன்லேயே போய்க்கலாம், சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக தான் போனோம் கோயிலுக்கு. ஸோ 50 ருபீஸ் டிக்கெட் அங்கே தான் தருவாங்க அந்த ஆஃபீஸில், அங்கே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ இங்கே தான் 50 ருபீஸ் டிக்கெட் கிடைக்கும். வாங்கிட்டு பக்கத்துலேயே 50 ருபீஸ்க்கான க்யூ இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். பண்ணாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க, எல்லா ஊர்லேருந்தும் நிறைய பேர் வருவாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான காட் அது, என்ன நினச்சாலும் வேணாலும் நடக்கும். இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. ஸோ கோயிலேருந்து வெளியே வந்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குண்டம் ஏரியா. இங்கே என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் ஈடுகாய் கொடுக்குற இடம் இருக்கும், அதுக்கப்புறம் விளக்கு நிறைய பேர் போடுவாங்க, அதுக்கப்புறம் குண்டம் ஏரியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் தேங்காய் ஈடுகாய் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் குண்டம் ஏரியா. இங்கே கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் உப்பு மிளகு குறுமிளகு வாங்கிட்டு வந்து வேண்டி போடுறது வழக்கம். ஸோ இதுதான் மெயின் குண்டம் ஏரியா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா இங்கே குண்டம் நடக்கும். ஒரு 2000-3000 பேருக்கு மேலெல்லாம் வருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து க்யூவில் வெயிட் பண்ணி குண்டை இறங்கிட்டு போவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஃபேமஸும் கூட. இங்கே இந்த கேரவன்லாம் இருக்குது, வயசானவங்களாம் முடியல நடக்க முடியலன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் குடிக்கிற தண்ணி இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டாச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்துட்டு கோயிலோட சைட்வேஸில் வரும் தெப்பக்குளம் ஏரியா. ஒரு வாட்டி போயிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது கோயிலோட சைட்வே, இந்த பக்கமும் ஒரு கேட் இருக்குது.
ஸோ இந்த தெப்பக்குளத்தில் தான் மேக்ஸிமம் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது. மொட்டை அடிக்கிறவங்கெல்லாம் இங்கே வருவாங்க, கீழே தெப்பக்குளம் இறங்கி மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் மேலே கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விருந்து போட்டுட்ருந்தாங்க. அங்கேயே கெடா விருந்து சாமி கெடா வெட்டி அங்கேயே சமைச்சு அங்கேயே விருந்து போட்டுட்ருந்தாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது தான் பார்த்தா நிறைய காட்டு பண்ணியெல்லாம் நம்ம வியூவில் சிக்கிச்சு, அதுவும் கேமராவில் கவர் ஆகிடுச்சு. அந்த ஹில்ஸ் தான் திம்பம் ஹில்ஸு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வர வழியில் பார்த்தா பன்னம்பாம்பழம் ஒரு அக்கா விற்றுட்ருந்தாங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாம்பழம் வந்துட்டு செம டேஸ்ட்டுங்க, கல்லெல்லாம் போட்டு பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நமக்கு தோட்டத்துலேருந்து கிடைக்குது. இது பங்கனப்பள்ளி மாம்பழம். இந்த இந்த இது ஸோ நம்ம மாம்பழம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆண்ட வேலை பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேமு. சரி, நம்மளும் பார்க்குக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால பார்க்குக்கு போயிட்டு போகலாம். கோவிட்னால க்ளோஸ் பண்ணி இருந்தது, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போவே இல்லை. ஸோ பவானி சாகர் பார்க் போயிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பவானி சாகரில் என்னென்னலாம் பார்த்தோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த அடுத்த வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக்